ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஐயா தமிழ் செம்மல் முனைவர் கா பெரியசாமி பெரம்பலூர். இந்த புத்தகத்தை பத்தி நீங்க என்னையா நினைக்கிறீங்க, எப்படி இருக்கும் புத்தகம் என்று சொல்லிட்டு? வரலாறு புத்தகமே ஒரு வந்து அறிவு களஞ்சியம். அது வரலாற்று சொல்லிட்டு அது வந்து மிகப்பெரிய தொன்மையான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு, அது குறிப்பாக இந்த தமிழக வரலாற்றில் பெரம்பலூர் மாவட்டத்தை பற்றி இன்னும் விரிவாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பான செய்தி. நன்றிங்க ஐயா. அந்த புத்தகத்தில் வந்து நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம், எப்போ நீங்கள் வாங்கலாம், உடனே படிக்கணும்னு இந்த ஆர்வத்தோடு இருக்கீங்களா ஐயா? கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்கிட்டு போவோம், வாங்குவோம், படிப்போம், அதனுடைய விமர்சனத்தையும் தருவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கமே. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் மருத்துவர் கோபால் அரும்பாவூர். அண்மையில் தான் இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. அந்தந்த மாவட்ட வரலாற்று நூல் எழுதக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே அரியலூரில் திருமலைப்பாடி ஆறுமுக ஐயா அவர்கள் அரியலூர் மாவட்டத்தினுடைய வரலாறு எழுதியிருக்காரு. இப்போ நம்முடைய மாவட்டத்தோடைய வரலாறு திரு ஜெயபால் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. இன்னும் சில பகுதிகளில் அந்தந்த வட்டார பகுதிகளில் இந்த மாதிரி அவங்க அந்தந்த மாவட்ட அளவில் அந்த தமிழக வரலாற்றை கொண்டு வரும்போது ஒட்டுமொத்த வரலாறு நமக்கு கிடைக்கும். அதனால் வரலாற்று நூல்கள் வந்து நமக்கு பிற்கால மாணவர்களுக்கு அல்லது வழிகாட்டியாக அமையாது. என்னென்ன ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். நாங்களாம் பர்த்து பெரம்பலூர் தான். இவர் நல்ல நல்ல நண்பர் தான் எனக்கு. அவர் பெரம்பலூர் வரலாறு எழுதி அந்த பெரம்பலூர் வரலாறு தமிழ்நாட்டிலேயே ஒரு போற்றத்தகுந்த வகையில் இருக்குது. அது வெளிப்படுத்துறது உலகத்துக்கு அந்த பாக்கியம் அவர் கிடைச்சது. அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. தேங்க்யூ சார். ஐயா வந்து புத்தகம் எழுதியிருக்காங்க. புத்தகம் எழுதியிருக்காங்க. அவர் என்னோடய நண்பர் தான். ஆனால் வந்து இதுக்காக ஒரு 6 வருஷம் செலவிட்டு அவர் அரசு ஊழியராக இருந்து பணி ஓய்வு பெற்ற பிறகு ஒரு 6 வருட காலம் காடு மேடெல்லாம் சுற்றி பல கிராமங்கள் சென்று தகவலெல்லாம் சேகரித்து ஒரு வரலாற்றை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரெண்டாவது பெரம்பலூருக்கு தனியாக ஒரு வரலாறு இல்லை, எந்த மாவட்டத்துக்கும் தனித்தனி வரலாறு யாராலும் எழுதப்படவில்லை. பெரம்பலூர் மாவட்டத்தில் மட்டும்தான் அந்த வரலாறை எழுதி இது புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்காக பெரம்பலூர் வாசி என்கிற முறையிலே நான் அவர்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அதாவது இன்னைக்கு வந்து பெரம்பலூர் மாவட்டத்தை பற்றி புத்தகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புத்தகத்தை திறந்து பார்த்தீங்களா இல்லை படிச்சிங்களா, ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். இதுதான் புத்தகத்தில் வந்து இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பெரம்பலூர் மாவட்டத்துடைய பெருமையை பற்றி தெரியுது. மேலே வந்து என் பெயர் பாலகிருஷ்ணன். நான் ஜெயபாலுடைய நெருங்கிய நண்பர், துரசாமனுடைய மருமகன் நான். அவருக்கு 5 பிள்ளைகள். இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் இன்றைக்கி இறைவனோட சேர்ந்துட்டாங்க. அவங்க இருந்தாலும் டேபிளில் இதில் மேலே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு இடம் கொடுத்து அவர் பக்கத்தில் உட்கார வாய்ப்பு கொடுத்துருப்பார் திரு ஜெயபால் ரத்னம் அவர்கள். அவர் நூலை வந்து வெளியிட்டது ரொம்ப பெருமையாக இருக்குது. மேலே வந்து பல நூல்களை எழுதி வெளியிட வேணும்னு இறைவன்ட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ரொம்ப. தேங்க்யூ சார். ஹாய் விவர்ஸ். நான் தான் உங்கள் அன்பு நண்பன் ஹரிகரன். பெரம்பலூரா, பெரம்பலூர்னு ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம சமூகத்துக்கு நடுவில் பெரம்பலூர் இவ்வளோ பெரிய ஊர், பெரம்பலூரில் இப்படினா இருக்குது அப்படிங்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சகாப்தியத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு நூல் அப்படின்னா நம்ம தமிழக வரலாற்றில் பெரம்பலூர் அப்படிங்கிற இந்த நூல். இந்த நூலை ஏற்றி ஜெயபால் ஐயாவோட இன்னைக்கு நம்ம அந்த நூல் வெளியீட்டு விழாவில் நின்றுட்டுருக்கோம். அந்த நூல் வெளியீட்டு விழாவில் அண்ணா ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயா இருக்கார், நிறைய அனுபவம் சொல்லி மாதிரி இருக்கார். அவர்கிட்ட அவரோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்போம். ஐயா, இந்த பெரம்பலூரை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு நூல் இது அப்படின்னு கருதப்படுது. இந்த நூல் நம்ம பெரம்பலூருக்கு ஒரு அடையாளமாகவே இருக்க போது, அந்த நூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பெரம்பலூர்னா ரொம்ப கேவலமாக தமிழ்நாட்டில் நினைப்பாங்க. திருச்சி, நான் வந்து சென்னையில் வந்து ஒரு சின்ன வியாபாரம்லாம் பண்ணுவேன். அப்போது வந்து அங்கேருந்து ஒரு பார்சல் போடணும்னா பெரம்பலூர்னு சொல்லி விளம்பரம் கொடுத்துட்டு வந்தேன்னா பெரம்பலூருக்கு தான் போடுவாங்க. அந்த பெரம்பலூரை எடுத்துக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிலைமை இருந்தது. நான் இதே ஊரில் எஸ்எஸ்எல்சி வரையிலும் இந்த பள்ளியில் படித்தேன். அப்போ ஒரே பள்ளி தான், அந்த மாவட்டத்திற்கே ஒரே பள்ளி, அதில் படித்தேன். அப்போவும் இங்கே விளக்கு கிடையாது. ஒரு கல்லில் வச்சு ராந்தல் பாங்க, அப்போது ஒரு சீமெண்ணையை பொருத்தி வச்சு ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க. அப்போது நாங்கள்லாம் கூட விளையாட்டுக்கு சொல்லுவோம், எல்லா விளக்கும் விளக்கல்ல, பெரம்பலூர் விளக்கே பெரம்பலூர் லாந்தர் விளக்கே விளக்குன்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிலைமை இங்கே இருந்துக்கிட்டு இருந்தது. எந்த வசதியும் எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரையிலும்.
நான் படித்து முடித்து ஒரு பணிக்கு வருகின்ற காலத்தில் கூட எந்த வசதியும் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது இது ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்பட்டு பெரிய சரித்திர சம்பந்தமும் இந்த ஊரில் இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் கூட இன்று ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மாவட்டங்களிலேயே சொல்லக்கூடிய மாவட்டமாக இன்று வளர்ந்திருக்கிறது. கல்வியை எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் கிட்டத்தட்ட ரெண்டாவது இடம் மூணாவது இடம் மாநிலத்திலேயே ரெண்டாவது இடம் மூணாவது இடத்துக்கு நம்ம வந்து நிற்கிறோம் இங்கே எல்லா எல்லா இடத்துலையும் அந்த டென்த்து டுவெல்த்து அதிலெல்லாம் பார்க்கும்போது நாம் மூணாவது இடத்துக்கு வந்தோம் ரெண்டாவது இடத்துக்கு வந்தோம் அப்படி இருந்துக்கிட்டு இருக்கோம். நாம் அந்த அளவிற்கு பெரம்பலூர் இப்பொழுது மிக வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இந்த வரலாற்று நூல் மிக மிக அவசியம். ஏன்னு கேட்டால் பெரம்பலூர்னா என்னன்னா மக்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த வரலாற்று நூல் இந்த ஊரில் விற்கிறத விட தமிழ்நாடு பூரா இது எல்லா மக்களுக்கும் சென்று அடைந்து அவர்கள் இந்த பெரம்பலூரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் பேராசைப்படுகிறேன். அது நடக்கும் என்று நினைக்கிறேன். இதன் ஆசிரியர் ஜெயபால் அவர்கள் எனக்கு கடந்த 50 ஆண்டுகளாக நண்பர். அவர் பணிக்கு வரும் பொழுது பணியிலே சேர்க்கும் பொழுதும் நான் முன்னிருந்து பணியிலே சேர்ந்தார். இங்கே இருக்கின்ற பஞ்சாயத்து யூனியனில் பின்னாலே அவர் உதவி இயக்குனர் வரையிலும் சிறந்த ஒரு அலுவலராக பணியாற்றி வெளியே வந்தார். அவருடைய முயற்சி பெருமுயற்சி. இந்த நூல் போல இன்னும் பல நூல்கள் எழுத வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஊரும் பேரும் என்ற ஒரு இதில் எல்லா ஊருக்கும் எப்படி பேர் என்ன பேர் வந்தது அப்படின்னு ஒரு நூல் தயாரிக்கணும்னு அவருடைய எண்ணம். அதுக்கு காலம் இல்லாதனால விட்டுட்டார், திரும்ப பண்ணதுக்காரு. அதெல்லாம் பண்ணி அவர் மிகப்பெரிய ஒரு நூலை அந்த நூலையும் வெளியிட்டு இந்த நூல் இந்த பெரம்பலூர் மாவட்டத்திற்கு மட்டும் இல்லாமல் தமிழகம் எங்கும் பரவி பெயர் பெற வேண்டும், பெரம்பலூர் உயரவடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. என்னதான் பெரம்பலூர் மக்கள் தொகையில் வேணால் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கலாங்க, ஆனால் மக்கள் மனசுலையும் மக்களோட அன்புலையும் மிகப்பெரிய உயர்ந்த ஒரு மாவட்டம் தான் நம்மளோட பெரம்பலூர் மாவட்டம் அப்படிங்கிற ஒரு கனகச்சிதமாக சொன்ன ஐயாவுக்கு நன்றி. இதே மாதிரி பல விஷயத்த இந்த நூல் வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் புது வசந்தம் சேனல்லேருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பெரம்பலூர் மாவட்டத்தை பற்றி புத்தகம் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த புத்தகம் தமிழக வரலாற்றில் பெரம்பலூர் இந்த புத்தகத்தை பற்றி வந்திருந்த கல்வியாளர்கள்லாம் சொன்னாங்க. இந்த மாவட்டத்துக்கு ஒரு மணிமகுடன், அதே மாதிரி எங்கள் குறும்பலூர் எங்கள் மண்ணின் மைந்தர் அவர், இந்த புத்தக நூலாசிரியர் வந்து மண்ணின் மைந்தர். எங்கள் முன்னாள் மாணவர் அமைப்பில் வந்து குறும்பலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி அமைப்பில் வந்து ஆலோசகராக இருக்கார் மாமா ஜெயபால் ரத்னம் அவர்கள். சிறப்பாக எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை. இளைஞர்கள் முக்கியமாக இளைஞர்கள், பெரியவர்களுக்கு நிறையா தகவல் வரும், இளைஞர்கள்லாம் படித்து நம்ம ஊர் பெருமையை எல்லா தமிழ்நாட்டுக்கு தெரியப்படுத்தணும் என்பது என்னுடைய கருத்து. அவசியம் இந்த புத்தகத்தை எல்லாம் படித்து நம்ம பெரம்பலூர் உடைய புகழை தமிழ்நாடு ஃபுல்லாக சிறப்பாக இது பண்ணால் நல்லாயிருக்கும். நன்றி. ரொம்ப நன்றி சார். சார் வணக்கம் சார். நீங்கள் இந்த புத்தக விழாக்கு வந்திருக்கீங்க, ரொம்பவே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது நம்ம பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக விழா தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷோஸாக இருக்கட்டும் இப்படி தான் நம்ம இடத்துல எங்கேயும் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக விழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரம்பலூர் மாவட்டம், அதுவும் நம்ம பெரம்பலூர் மக்களுக்காக நடந்துகிட்ருக்கீங்க. இதை பற்றி சொல்லும் போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்படியா சந்தோஷமாக இருக்குது? இது எங்களுக்கு சந்தோஷங்கிறத விடமா, அது ஆரம்பத்துலேருந்து செய டேட்லேருந்து ரிட்டையர் ஆகி யூனியன்லேருந்து வந்ததுக்கப்புறம் இங்கே ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு அசைவும் எங்களுக்கு தெரியும். ஆனால் என்னைக்கு என்னைக்கு என்னைக்குன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு ஊர்லயும் 80-90 வயசு ஒவ்வொரு ஊர்லேயும் 80-90 வயசு 100 வயசாக கடந்தவங்க ஒருத்தர் பக்கத்தில் 2-3-4 பேரை பார்ப்பாங்க. அவங்க ஆலோசனை என்ன சொன்னாங்க அது உண்மையாக அப்படிங்கிறத வச்சு தான் அந்த மெத்தடில் தான் எழுதியிருக்காரு. அவர் இஷ்டத்துக்கு எதுவுமே இல்லை, அங்கே அவருக்கு உள்ள ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது இண்டிவிஜுவலாக பாத்தீங்கன்னா 100 வயசு உள்ளவங்க அத்தனை பேர் ஒரு ஊரில் இருந்ததுன்னா பாளையம் அந்த சர்ச்சு, அண்ணமங்கலம் சர்ச்சு, அவங்க குறும்பு உள்ள சிவன் கோயில், அந்த ஆல்டியா அப்புறம் அவங்க, அதேமாதிரி ஒவ்வொரு இந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு ஊர் உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி ஒவ்வொரு ஊரையும் அவர் கேதர் பண்ணி பெரியவங்களை பார்த்து எல்லாத்தையும் கேதர் பண்ணி தான் அவங்க என்ன சொன்னாங்களோ அதன் அடிப்படையில் தான் எழுதியிருக்காரு. இது எனக்கு கண்கூடாவே
எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்போ நேரடியாக பார்த்து இப்போ அதனால தான் இந்த நிகழ்ச்சி இப்போ நேரத்துலேருந்து பொழுதுக்கு இன்றைக்கி பக்கத்து பக்க பலமாக இருக்கும். எஸ்சி ஐயா பார்த்தீங்கன்னா தங்களோட குழந்தைங்கள அதாவது பேரம்பேத்தியை கூட அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கலன்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நாங்கள் பெருமைப்படுற ஐயா அந்த பெரம்பு மாவட்டத்தில் வந்து. அப்புறம் இந்த புக்கு ஒவ்வொரு இந்த மாவட்டத்தில் உள்ளவங்க அனைத்து அனைவருடைய வீட்டிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டில் ரெண்டு புக்கும் இல்லை, ஏன்னா வெளியிருந்து ஊரவு அந்த வீட்டிலேருந்து வெளியே போயிருப்பாங்க. மெட்ராஸ், கோயம்புத்தூர், சென்னை, ஏன் துபாய், சிங்கப்பூர் உள்ள அவங்க வீட்டுக்குடியும் இந்த புக்கை வாங்க அனுப்பணும்னு சொல்லிக்க விரும்புகிறேன். ஆமாங்க, ரொம்ப நன்றிங்க. அதாவது நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து எல்லா செய்திகளும் அதாவது ஒரு ஒரு பாட்டம் டாப் டு பாட்டம்னு சொல்லுவோம்ல, அதாவது மேலேருந்து ஒரு வானலகத்துலேருந்து மண்ணுலகம் வச்சா கூட அந்த அளவுக்கு நம்ம பெரம்பலூர்ல வந்து ஆராய்ஞ்சு வந்து இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இந்த புக்கை பற்றி நானே சொல்கிறது பேசிக்கிட்டே இருக்கிறது ரொம்பவே நீங்கள் சொல்லலாம். நான் உங்கள்கிட்ட நிறைய பேசணும் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். நம்ம இன்னொரு வியூட்டை வந்து நிறைய இதை பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். புத்தகம் வெளியிடுறது நல்ல செய்தி, மற்ற ட்ராமா சினிமா அதெல்லாம் பார்க்கறதோட புத்தகங்கிறது வந்து புத்தகம் வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைச்சமைக்கு நன்றி. இந்த புத்தக வெளியீடுக்கு உங்களை அழைச்சமைக்கு நன்றி. இந்த புத்தக வெளியீடு இது போல் வந்து மாணவ மாணவிகளுக்கு போய் சேரணும், அதுதான் என்னுடைய லட்சியம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. இந்த நூல் வந்து மிக அருமையான ஆவணங்கள். இந்தியா தமிழகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது பெரம்பலூர் மட்டும் இல்லை, தமிழகத்தில் நிறைய விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆவணம். நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, வரலாற்று செய்திகள் நிறையா சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய வேண்டுகோள் இந்த புத்தகத்தில் இன்னும் கொஞ்சம் நிகழ்கால அண்ட் எதிர்கால செய்திகளை கொஞ்சம் சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷயம். ஓகே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பெரம்பலூருக்கு பெரிய பெருமை ஐயா, இது ரொம்ப பெருமை. அதை நாங்களும் ரொம்ப பெருமையாக மதிக்கிறோம். அவர் நூல் வெளியிட்டவர் எங்கள் ஊர் குறும்பலூர், எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தவங்க நாங்கள். சூப்பர் ஐயா, நன்றி ஐயா. பெரம்பலூர்த்தை பற்றி புத்தகம் எழுதியிருக்காங்க, அதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெளியிட்டதை பற்றி உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுது? மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கி பெரம்பலூரில் நடந்திருக்கு. பெரம்பலூருக்கென்று ஒரு வரலாறு இருக்குது, அது வெளியில் தெரியாமல் இருந்தது. நண்பர் ஜெயபால் ரத்னம் மூலமாக இன்றைக்கி அது வெளியில் வந்திருக்கு. எல்லாரும் பெருமைப்படக்கூடிய, பெரம்பலூர் மக்கள் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு இது. இந்த வரலாறு அனைவரும் படிக்கணும். பெரம்பலூரில் இருக்க ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை வாங்கி அவங்க வீட்டில் வைக்கணும். வாழ்த்துக்கள். புத்தகம் ஒரு கடுமையான உழைப்பிலிருந்து வந்திருக்குங்க. இது பிறந்து வளர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கு. அதனுடைய இதை வந்து எல்லாரும் உள்வாங்கி படித்தாதான் அது அதனுடைய சிறப்பு தெரியும், நம்மளுடைய சிறப்பு நமக்கு தெரியும். அவ்வளோதான். வா, நன்றி. சாதாரணமாக வந்து நாங்கள் கல்லூரி இதெல்லாம் போகும்போது நீங்கள் எந்த ஊருக்காரங்கன்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் திடீர்னு பெரம்பலூர் அப்படின்னு சொன்னால் யாரும் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. திருச்சி பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிலைமை மாறி பெரம்பலூர் வந்து தனியாக ஒரு மாவட்டம் ஆச்சு. மாவட்டமானாலும் எங்களுக்கே தெரியாத பல உண்மைகளை வந்து இதில் வந்து எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தில் வரலாறு. அதனால் இதை வந்து அனைவரும் வாங்கி படித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பெரம்பலூர் தமிழக வரலாற்றில் பெரம்பலூரின் வரலாறு என்ற நூல் நூலாசிரியர் என்னுடைய இளமைக்கால நண்பர். இந்த பெரம்பலூரின் வரலாற்றினை சிறப்பாக எழுதியிருக்கின்றார். இதுவரை இது போன்ற ஒரு வரலாற்று நூல் பெரம்பலூர் பகுதியிலே இதுவரை வெளிவரவில்லை. ஆகவே சிறப்பு வாய்ந்த இந்த வரலாற்று நூலினை அனைவரும் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பால் உலக புவியியல் ஆய்வாளர்கள் இந்த பகுதிக்கு வந்திருந்தார்கள், அரியலூர் பெரம்பலூர் பகுதிக்கு. உலகின் புவியியல் ஆய்வுக்கு மணிமகுடமான பகுதி இந்த பகுதி என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். உலகத்திலேயே இங்கே கடல் இருந்து மறைந்திருக்கின்றது, அது மிக பெரிய வரலாறு, புவியியல் வரலாறு. கடல் இருந்து இங்கே கடலூர் பகுதிக்கு சென்று விட்டது. அந்த கடல் இருந்த அந்த அடிப்பகுதியெல்லாம் பெரிய கனிம பொருள்கள் எல்லாம் அதனால் இங்கே உருவாகி இருக்கின்றது. ஜிப்சம், மற்ற மண்கள், அரிய மண் வகைகள் எல்லாம் இந்த பகுதியிலே காரையிலே இருக்கின்றது. அதுபோல் டால்மியாபுரம் எல்லாம் கூட இந்த பகுதியிலே, கடல் இருந்த பகுதியிலே இருந்து கடல் மறைந்த பிறகு அங்கே பெருமளவிற்கு சிமெண்ட் உற்பத்தி ஆவதற்கான கனிமங்கள் எல்லாம் அங்கே கிடைக்கின்றது. இது இந்த பகுதி மிகவும் புவியியல் ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த வரலாற்றை பெற்ற பகுதி.
அதே போல் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இந்த பகுதியை ஆண்டிருக்கின்றார்கள். அதற்கான சான்றுகள் எல்லாம் ஏராளமாக இங்கே இந்த நூலிலே அவர் தெரிவித்திருப்பதாக உணர்கின்றேன். அவர் குறும்புலூர் என்ற ஊரிலே பிறந்தவர். குறும்புலியூர் என்று அந்த கோயில் முன்பாக இருக்கின்ற மண்டபங்களிலெல்லாம் கல்வெட்டுகள் இருக்கின்றன. இங்கே புலிகள் அதிகமாக இந்த பகுதியிலே வாழ்ந்திருக்கின்றது. ஒரு 55 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட உயிரோடு இந்த கூண்டிலே புலியை பிடித்து குறும்புலூரிலே ஊர்வலமாக விட்டார்கள். அதெல்லாம் இப்பொழுது என்னுடைய நினைவுக்கு வருகின்றது. எனவே அனைவரும் இந்த பெரம்பலூர் பகுதியின் வரலாற்றினை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் துணைவேந்தர் சொன்னதை போல அனைத்து மாவட்டங்களிலும் இந்தியா முழுமையிலுமே கூட இந்த நூலினை வாசித்து பயன்பெற வேண்டும் என்று நான் இந்த நூல் வெளியீட்டு விழாவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி சார், நன்றி. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரம்பலூரை பற்றி ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நம்மளும் அந்த புத்தகத்தை வாங்கி அதில் என்ன இருக்குது, பெரம்பலூர் எப்படிப்பட்ட ஒரு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வாங்கி படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் வாங்க.